வணக்கம், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் ஆன்மீக தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருநெல்வேலி டவுன் சாலைத்தில் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ தர்மராஜா நம்ம திரௌபதி அம்மாளோட பூக்குழி விழா நடக்குது. அதிலும் பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல் சும்மா சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது போக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு அதிசயம் நடக்குது வருஷ வருஷம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே பூக்குழி இறங்குற அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பகலில் ஃபுல்லாக அந்த அளவுக்கு வெயில் அடிக்கி, சாயந்தரம் பூக்குழி இறங்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக லேசான மலைச்சாரல் அடிக்கி. இது உண்மையிலேயே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நண்பர்களே. இந்த ஒரு அதிசயமான திருவிழாவை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா, இந்த பூக்குழி இறங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இடம் இருக்குமோ இருக்காதுன்னு பயந்து போய் முன்னக்கூட்டியே இடம் பிடிச்சி போட்டுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ராமர் எடுத்த அவதாரத்தை ஃபுல்லாமே ஒரு சிலை மாதிரியே வச்சுருக்காங்க. அது போக ஹனுமானோட உருவத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஹனுமான் மட்டும் இல்லை, நம்ம வெங்கடாஜலபதி உருவம், அப்புறம் என்ன சொல்லப்போனால் சீதை, இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமியோட உருவத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா என்றைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம பக்தர்கள் வந்து காலையிலேருந்தே சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக அரை மணி நேரமாக வருஷம் தான் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு பூக்குழி விழா நடக்க நம்ம அனைவருமே வந்து கலந்து கொள்வோம். இந்த ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் நண்பர்களே. பூக்குழி இறங்குறவங்க பார்த்திங்கன்னா சில சாமிகள் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கும் வேண்டி அவங்க பிள்ளைங்களையும் வச்சுட்டு இறங்குவாங்க நண்பர். சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களை இடுப்பில் வச்சுட்டு இறங்குவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அம்மானோட அருள் இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே அதெல்லாம் அப்படி இறங்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக அப்படிலாம் இறங்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து பூக்குழி விழா நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து அவங்களோட வேண்டுதலுக்காக விறகு வாங்கி வைக்கிறாங்க. அந்த விறகை இன்றைக்கி பூக்குழி விழாக்கு அது தான் பயன்படுத்துகிறாங்க. பூக்குழிக்கு வைக்கக்கூடிய விறகை பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே அதை வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க. நம்ம திருநெல்வேலியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய பூக்குழி விழாவில் இந்த பூக்குழி விழா ஒன்று நண்பர்களே. நண்பர்களே, இன்று சாயந்தரம் அனைவருமே வந்து இந்த பூக்கள் விழா வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அப்புறம் அந்த மழை பெய்யறதை கண்டிப்பாக நம்ம கண்குள்ளாக பார்க்கணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோ சந்திப்போம்.